ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் யூபிஎஸ்சி செல் ஸ்டடி ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம இந்தியன் சீ போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கோஸ்ட் லைன் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் ஸோ நீங்கள் மேப்ஸ் பற்றி எந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறாலும் மேப்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நான் வந்து பொலிட்டிக்கல் மேப் எடுத்திருக்கேன் இப்போது ஸோ கோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லல நார்த் வந்து நமக்கு கவர் ஆகாது ஏன்னா நார்த் ஃபுல்லாக நமக்கு மவுண்டன் ரேஞ்சஸ் தான் இருக்கும் So ஸோ சவுத் சைட் ஃபுல்லாகவே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த கோஸ்டல் ஏரியாவில் கோஸ்டல் கோஸ்ட்லைன் பார்டர் வந்து ஷேர் பண்ணும் நமக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேபியன்சியோடையும் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்கால் தென் கீழே வந்து Ocean ஓஷனோட இப்படி நமக்கு coastal border, share பண்ணுற states, வந்து மொத்தம் நைன் இருக்கு Starting from Gujarat, in the west. அப்படியே கிராஜுவலாக இங்கே வந்திங்கன்னா Maharashtra, தென் இங்கே கோவா கோவா இஸ் அ ஸ்டேட் ரிமெம்பர் கோவா வந்து யூட்டின்னு நினச்சிட்டு நீங்கள் மொத்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வந்து எய்ட்டுன்னு மார்க் பண்ணக்கூடாது கோஸ்டல் ஸ்டேட்ஸ் நயன் இன் இந்தியா ஸோ குஜராத் மகாராஷ்ட்ரா கோவா கர்நாடகா தென் கேரளா அண்ட் டு த ஈஸ்ட் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஸோ இதுதான் நைன் கோஸ்டல் ஸ்டேட்ஸ்

மர்மகோ போர்ட் நியூ மங்களூர் போர்ட் கொச்சின் போர்ட் தூத்துக்குரின் போர்ட் சென்னை போர்ட் அண்ட் விசாக் போர்ட் தட் இஸ் வைசாக் போர்ட் விசாகப்பட்டினம் போர்ட் அண்ட் பாரட்வீப் போர்ட் ஹால்தியா போர்ட் இஸ் நதிங் பட் கொல்கத்தா போர்ட் ஸோ இன் கொல்கத்தா போர்ட் வி ஹவ் டூ டாக் சிஸ்டம்ஸ் தட் இஸ் கொல்கத்தா டாக் சிஸ்டம் அண்ட் ஹால்தியா டாக் சிஸ்டம் ஓகே வி இல் சி இட் லேட்டர் அண்ட் தென் எண்ணூர் போர்ட் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லெவன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா லைக் எண்ணூர் போர்ட் வந்து கவர்மெண்ட் ஓண்ட் வந்து கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஓன்ட் அப்படின்றப்போ எண்ணூர் போர்ட் வந்து ஃபஸ்ட் ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ஒரு இப்போ நமக்கு இந்த போர்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியெல்லாம் பார்ப்போம் எந்த ட்ரஸ்ட் போர்ட் ட்ரஸ்ட்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ட்ரஸ்டோட நேம்ஸு அது எந்த ஆக்ட் கீழே வந்து நம்ம மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லாத்தையும் பார்ப்போம் அப்போ வந்து எண்ணூர் போட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் மேஜர் சீ போர்ட்ஸ் வி ஆல்சோ ஹாவ் மைனர் தட் இஸ் நான் மேஜர் சீ போர்ட்ஸ் ஆல்சோ அது வந்து நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் நியர்லி டூ ஹண்ட்ரட் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் நமக்கு வந்து நான் மேஜர் சீ போர்ட்ஸ் வந்து இருக்குது இதில் மேஜர் ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் அப்படின்னு ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்லா போர்ட் விச் இஸ் இன் குஜராத் குஜராத்தில் உள்ள கான்லா போர்ட் இதில் நமக்கு எக்ஸாம்க்கு தேவையான ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர் நம்ம வந்து அந்த போர்ட்டை பற்றி

இன் தோர்ஸ் போர்ட்ஸ் அது மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் ஏன்னா நான் வந்து இப்படியே தான் உங்களுக்கு எழுதி தான் சொல்ல போகிறோம் ஏன் ஸ்லைட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலை ஸோ அகெய்ன் மேப்ஸ் ஆஃப் இண்டியாவில் நான் உங்களுக்கு சீ போர்ட்ஸ் இன் இண்டியா அந்த மேப் எடுத்து இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்லா போர்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ ஹியர் வி ஹாவ் கான்லா போர்ட் இன் குஜராத் எங்கே சுச்சுவேட் ஆகிருக்குன்னு பாருங்கள் கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இல்லையா ஸோ குஜராத்தில் அந்த கட்ச் டிஸ்ட்ரிக்டில் தான் நியர் த சிட்டி ஆஃப் காந்தி தாம் அந்த சிட்டி பக்கத்தில் தான் வந்து இந்த போர்ட் வந்து இருக்குது அண்ட் இந்த போர்ட் ட்ரஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா தயால் போர்ட் ட்ரஸ்ட் அதாவது பண்டித் தீன்தயாள் உபாத்யா இருக்கார் இல்லையா அவருக்கு அப்புறம் நேம் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட் ட்ரஸ்ட்டை வந்து தீன் தயால் போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க சி உங்களுக்கு இந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் மேஜர் சீ போர்ட்ஸ் ஓகே ப்ளூ கலரில் இருக்கிறது நமக்கு வந்து மைனர் நான் மேஜர் லைக் இன்டர்மீடியட் சீ போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மேஜர் சீ போர்ட்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ தீன் தயால் போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் காண்ட்லா போட்டு ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் இது தான் லார்ஜஸ்ட் போர்ட் இன் கார்கோ ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க லைக் வந்து நமக்கு வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் கார்கோ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த மேஜர் போர்ட்டில் இருந்து தான் அப்படின்னு லைக் இப்போ கூட ஒரு டூ மந்த்ஸ் பேக் கூட நமக்கு ரிப்போர்ட்டில் வந்து இதோட லைக் இருக்கிற மேஜர் போர்ட்ஸில் இதுதான் வந்து டாப் ரேங்கில் இருக்குது இன் கார்கோ ஷிப்மெண்ட் அண்ட் இந்த கான்லா போர்ட் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பார்ட்டிஷன் ஏன் ஆஃப்டர் பார்ட்டிஷன் அப்படின்னா பிஃபோர் பார்ட்டிஷன் நம்ம கிட்ட வந்து கராச்சி போர்ட் இருந்துச்சு வென் பாகிஸ்தான் வாஸ் பார்ட் ஆஃப் இந்தியா ஸோ கராச்சி போர்ட் வந்து ஆஃப்டர் பார்ட்டிஷன் பாகிஸ்தானுக்கு போகவும் நம்ம வந்து கான்லா போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இந்தியாவோட மேஜர் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் பெட்ரோலியம் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த போர்ட்ல தான் வந்து நடக்குது ஸோ க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து நமக்கு கான்லா போர்ட்ல தான் மேக்சிமம் நடக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாவா ஷேவா போர்ட் இன் மகாராஷ்டிரா இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கண்டெய்னர்ஸ் வந்து கண்டெய்னர்ஸ் மூலமாக குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டான போர்ட் வந்து இந்த ஹாவா ஷேவா போர்ட் இது வந்து இட்ஸ் அதர்வைஸ் இஸ் ஜவஹர்லால் நெஹ்ரு போர்ட் இது வந்து எந்த போர்ட் ட்ரஸ்ட் கீழே வரும்னா அப்வியஸ்லி ஜவஹர்லால் நெஹ்ரு போர்ட் ட்ரஸ்ட் கீழே தான் இது வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நேம் ஹாவா ஷேவா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள டூ வில்லேஜஸ் அந்த மும்பை ஹார்பர் பக்கத்தில் சீஷோர் இருக்கும் இல்லையா அந்த சீஷோரில் தான் இருக்கா ஸோ அந்த அந்த இடத்துல இருக்கிற டூ வில்லேஜஸ் தான் தென் ஹாவா ஷேவா அப்படிங்கிறது அண்டு இது லொக்கேட் ஆகிருக்கிற ஐலண்ட் பார்த்தீங்கன்னா எலிஃபண்டா ஐலண்ட் ஸோ அந்த தானே க்ரீக் அப்படி சொல்லுவோம் இல்லையா நமக்கு வந்து வெஸ்டர்ன் சைட் வந்து நிறையா க்ரீக்ஸ் இருக்குது லைக் இப்போ கூட ரீசண்டாக நமக்கு வந்து சர் க்ரீக் நியூஸில் பார்த்துருக்கோம் ஸோ அது போல் தானே க்ரீக் ஒன்று இருக்குது அந்த எலிஃபெண்ட் ஐலண்ட் வழியாக தானே க்ரீக் மூலமாக தான் இந்த போர்ட்டோட நமக்கு கனெக்ஷன் இருக்குது கனெக்டிவிட்டி ஓகேயா அண்ட் இது வந்து நமக்கு வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் இருக்குது இல்லையா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் சைடு இருக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து வெஸ்டர்ன் சைட்லேருந்து லைக் இங்கே வந்து நமக்கு ஜவஹர்லால் நெஹ்ரு போர்ட்லேருந்து டெல்லியை கனெக்ட் பண்ணுற வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடாரோட ஒரு டெர்மினல் வந்து இது தான் லைக் ஜவஹர்லால் நேரு போர்ட் தான் இந்த வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடாரோட ஒரு டெர்மினல் ஓகேயா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இதில் வந்து நமக்கு மேஜர் எக்ஸ்போர்ட் அண்ட் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் கார்பெட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ கார்பெட்ஸ் போன்லெஸ் மீட்டு மீட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஸோ போன்லெஸ் மீட்ஸ் தென் ஸ்போர்ட் ஆர்டிகல்ஸ் பார்மக் pharmaceutical ப்ராடக்ட்ஸு தென் கெமிக்கல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் ஹாவா ஷேவா போர்ட் ஸோ டெக்ஸ்டைல்ஸ் carpets, போன்லெஸ் மீட் ஸ்போர்ட்டிங் குட்ஸ் இதெல்லாம் வந்து export items import பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா vegetable oil then electrical machinery, plastic machinery, aluminium, chemicals இதெல்லாம் வந்து நம்ம import பண்ணுறோம் சோ எக்ஸ்போர்ட் பண்றதுல பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பேட் போன்லெஸ் மீட்ஸ் இந்த மாதிரி வரும் இம்போர்ட் ஐட்டம்ஸ் இல்லையோ நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் ஆயில்ஸ் லேக் ஆகிறோமோ அதுதான் இம்போர்ட்டிங் சோ வெஜிடபிள் ஆயில்ஸ் எலக்ட்ரிக்கல் மிஷினரி எல்லாம் மும்பை போர்ட் இது வந்து நமக்கு நேச்சுரல் போர்ட் சோ நேச்சுரலாகவே இருக்கிற நமக்கு வந்து ஒரு ஹார்பர் தென் இந்த இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மராத்தா டைமில் லைக் மராத்தாஸோட ரூல் அப்போது சிவாஜி வந்து அவரோட நேவிஸை வந்து இது பண்ணு டிப்ளாய் பண்ணும்போது இந்த போட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இதை நம்ம பார்த்துட்டோம் நேச்சுரல் ஹார்மன் சொல்லிட்டு ஸோ அந்த காலத்தில் வந்து சிவாஜி த மராத்தா ரூலர் த கிரேட் மராத்தா ரூலர் வந்து இந்த போட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட நேவிஸ் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேயா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்ட் தென் இதில் வந்து மூணு டாக்ஸ் இருக்குது லைக் வெட்லன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஷிப்மெண்ட்ஸ் அந்த கார்கோஸ் எல்லாம் நிற்கும் இல்லையா ஸோ அந்த குட்ஸை டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதா அந்த டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நமக்கு இதில் வந்து மூணு டாக்ஸ் இருக்குது ஒன்று வந்து ப்ரின்ஸஸ் டாக் அப்படின்னும் பிரின்ஸ் இன்னொன்று வந்து விக்டோரியா டாக் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் இந்திரா டாக் ஸோ மூணு டாக் இருக்குது மும்பை போர்ட்டில் பிரின்ஸ் விக்டோரியா அண்ட் இந்திரா ஓகே ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் போர்ட்ஸ் இன் இண்டியா ஏன்னா நமக்கு வந்து மும்பை வந்து லைக் கேட்வே டு சவுத் இண்டியா சாரி இட்ஸ் நாட் கேட்வே டு சவுத் இந்தியா அது வந்து நமக்கு சென்னை போர்ட் இது வந்து நமக்கு லைக் ஃப்ரம் தி மிடிவல் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதனால ரொம்ப பிஸியஸ்ட் போர்ட் அப்போ இருந்தே இது வந்து நேச்சுரல் ஹார்பன்றதுனால நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் யூஸில் தான் இருந்துருக்கு அண்ட் இட்ஸ் மேனேஜ் அண்ட் மும்பை போர்ட் ட்ரஸ்ட் ஓகே எம்பிடி மும்பை போர்ட் ட்ரஸ்ட் கிட்ட தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்மகாவ் போர்ட் கோவாவில் இருக்குது மார்மகாவ் ஆர் மார்மகாவ் ஸோ இங்கே இருக்குது இல்லையா கோவாவில் உள்ள ஒரு மேஜர் போர்ட் இதுவும் நமக்கு வந்து நேச்சுரல் போர்ட் தான் அண்ட் இட்ஸ் மேனேஜ் அண்ட் மார்மகாவ் போர்ட் ட்ரஸ்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் போர்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி அண்ட் இது வந்து எங்கே சுச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா இங்கே வந்து நமக்கு ஜுவாரி ரிவர் எஸ்டுவரி இருக்குது ஸோ ஜுவாரி அந்த ரிவர் பேங்க் கிட்ட வந்து இந்த போர்ட் வந்து சுச்சுவேட் ஆகி லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அதனாலே வந்து இது வந்து ஒரு நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அண்ட் இது வந்து மேஜர் போர்ட்டாக எந்த இயரில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அது நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உள்ள எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இதில் வந்து நமக்கு மேஜர் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுறோம் மார்மகு போர்ட்டில் அப்படின்னா அயன் ஓர் ஸோ மார்முகூ போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர் இன் அயன் ஓர் அண்ட் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்ட் ப்ராடக்ட்ஸ் அது வந்து மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எக்ஸ்போர்ட் வந்து அயன் ஓரில் வந்து லீடிங் எக்ஸ்போர்ட்டர் இந்த மார்முகூ போர்ட் தான் ஓகேயா நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது மங்களூர் போர்ட் நியூ மங்களூர் போர்ட் ஆர் பனம்பூர் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் லைக் அந்த டிஸ்ட்ரிக்டோட பேரு பனம்பூர் போர்ட் இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் போர்ட்ஸ் இன் கர்நாடகா கர்நாடகாவில் வந்து ஆக்சுவலி இது ஒன்று தான் மேஜர் போர்ட் இருக்குது நமக்கு ஏன்னா இந்த பக்கம் நமக்கு கோவா மர்மகோவா வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா கேரளா வந்துடும் கரெக்டாக ஸோ கர்நாடகா ரீஜனில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி மேஜர் போர்ட் எதுனா இந்த நியூ மங்களூர் போர்ட் தான் அண்ட் இது வந்து டீப் வாட்டர் ஆல் வெதர் போர்ட் ஸோ ஆல் வெதர் கண்டிஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஆல் வெதர்ட் போர்ட் அண்ட் தென் இதுவும் இட் ஆல்சோ டீல்ஸ் வித் அயன் ஓர் எக்ஸ்போர்ட் ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸில் அதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் மார்மகுவால தான் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அயன் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து லீடிங் எக்ஸ்போர்ட்டர் நெக்ஸ்ட் இருக்கிறது மங்களூர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்ஸ் ஓர் ஸோ இந்த ஒரு மேஜர் ஃபேக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அயன் ஓர் வந்து எல் இந்த சவுத் சைடு உள்ள போர்ட்ஸில் வந்து நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பட் அதில் லீடிங் எக்ஸ்போர்ட்டர் யார் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மர்மகுவா போட் வந்துடும் ஓகே அண்ட் இது வந்து குருபுரா ரிவர் கான்ஃப்ளூவன்ஸில் அதாவது அரேபியன்ஸையும் அந்த குருபுரா ரிவர் ஃப்ளோ ஆகுது இல்லையா கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் ஃப்ளோ ஆகிற ரிவர் தான் இந்த குருபுரா ரிவர் அப்படின்றது ஸோ அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுற இடத்துலயும் இந்த ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா அரேபியன் சிங் இருக்கு ஸோ இது ரெண்டும் மீட் பண்ற இடத்துல தான் இந்த மங்களூர் ஃபோர்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு தென் நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது கேரளாவோட போர்ட் ஸோ கேரளாவில் இருக்கிறது கொச்சி ஃபோர்ட் கொச்சி ஃபோர்ட் ஆர் கோச்சின் ஃபோர்ட் மங்களூர் ஃபோர்ட்டும் நமக்கு மேனேஜ் பண்றது யார் அப்படின்னா மங்களூர் ட்ரஸ்ட் தான் மங்களூர் போர்ட் ட்ரஸ்ட் இருக்கும் ஸோ அது கீழே தான் மங்களூர் போட்டும் மேனேஜ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் கொச்சின் போட்டும் கொச்சின் போர்ட் ரெஸ்கீழில் இருக்குது அண்ட் இந்த கொச்சின் போர்ட் வந்து ரெண்டு ஐலாண்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் சவுத் சைடில் இருக்குது அண்ட் தென் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஸோ இங்கே இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டு ஐலண்டில் வந்து லைக் ரெண்டு ஐலண்டோடய லொக்கேஷன் வந்து பக்கத்தில் வருது எந்தெந்த ஐலண்ட்னா வில்லிங்டன் ஐலண்ட் வில்லிங்டன் ஐலண்ட் ஸோ வில்லிங்டன் ஐலண்ட் வில்லிங்டன் ஐலண்ட் அண்ட் வல்லற்படம் ஐலண்ட் ஸோ வல்லற்பாடம் ஐலண்ட் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க வல்லற்படம் ஐலண்ட் ஸோ இந்த ரெண்டு ஐலண்டோட பக்கத்தில் தான் வந்து இந்த கொச்சின் போர்ட் வந்து நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு அண்ட் இங்கே வந்து நமக்கு மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஸ்பைசஸ் டீ காஃபி இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் அதனால் இந்த ஹார்பரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேட்வே ஃபார் தி இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இதை வந்து கேட்வே ஃபார் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சின் போர்ட்டை சொல்லுவோம் ஸோ நமக்கு கேரளா அப்படின்னாலே ஸ்பைசஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஸோ இந்த ஃபேக்ட்ரி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பைசஸ் டீ அண்ட் காஃபி தான் மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கொச்சின் போர்ட்

இந்த ஈஸ்ட் கோஸ்ட் இருக்கு இல்லையா இங்கே வந்து நமக்கு லார்ஜஸ்ட் போர்ட் அப்படின்னா அது சென்னை போர்ட் தான் ஸோ ஆல் ஓவர் இந்தியா கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஜவஹர்லால் நெஹ்ரு போர்ட் வந்து லார்ஜஸ்ட் ஸோ சென்னை போர்ட் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பட் ஈஸ்ட் கோஸ்ட்ல பார்க்கும்போது சென்னை தான் வந்து லார்ஜஸ்ட் ஓகேயா அண்ட் இது வந்து முன்னாடி மெட்ராஸ் போர்ட்டாக இருந்தது அண்ட் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் கீழே இருந்தது இப்போ வந்து சென்னை போர்ட் ட்ரஸ்ட் கீழே இருக்குது மேஜர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஐட்டம்ஸ் பற்றி பார்த்தோம்லாம் மேஜர் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் ஸோ சென்னை போர்ட்டில் வந்து cotton, textiles, leather and iron ore. இந்த மூணு ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் சென்னை போர்ட் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா iron அண்ட் ஸ்டீல் ரா காட்டன் அண்ட் வீட் ஸோ இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீட் அயன் அண்ட் ஸ்டீல் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்க்கப் போகிறது தூத்துக்குடி import நமக்கு இதை பற்றி நிறையாவே தெரியும் so இதோட ட்ரஸ்ட் வந்து தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்ட்டாக இருந்தது வந்து நமக்கு வந்து ரீநேம் பண்ணதில் விஓசி வாவு சிதம்பரனாரோட பேர் வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ வாவு சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட் அப்படிதான் இருக்கும் ஸோ விஓசி போர்ட் ட்ரஸ்ட் அது வந்து நமக்கு தூத்துக்குடி போர்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது இதுவும் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் போர்ட் தான் அண்ட் இந்த போர்ட் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஃபிஷ்ஷரி அதாவது நமக்கு பே ஆஃப் பெங்கால் சைடு வந்து நமக்கு வந்து அந்த முத்து எடுக்கிறது சொல்லுவோம் இல்லையா பேர் ஃபிஷரி அது வந்து இங்கே வந்து ஃபேமஸ்ஸு அண்ட் நமக்கு வந்து அதனால தான் நமக்கே தெரியும்ல தூத்துக்குடியவே வந்து நம்ம பேர்ல் சிட்டி அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணுவோம் பேர் சிட்டி மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ட்ரேட் எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கோல் சால்ட்டு ஏன்னா நமக்கு தூத்துக்குடின்றப்போ சால்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இல்லை ஸோ சால்ட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தென் அயன் ஓர் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து வைசா போர்ட் ஆர் விசாகப்பட்டினம் போர்ட் இது வந்து ஆந்திரப்பிரதேஷ்ல இருக்குது அண்ட் விசாகப்பட்டினம் போர்ட் ட்ரஸ்ட் ஓகே இதுவும் நமக்கு வந்து நேச்சுரல் ஹார்பர் தான் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் எந்த விஷயத்தில் செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்கிறோம் கார்கோ ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் நம்ம ஆக்சுவலி லார்ஜஸ்ட் வால்யூம் ஆஃப் கார்கோ வந்து எந்த போர்ட் ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தா கான்லா போர்ட் ஸோ அதுக்கப்புறம் வைசாக்ல வந்து நிறையாவே வந்து கார்கோ ஹேண்டில் ஹேண்ட்லிங் வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் பை வால்யூம் ஆஃப் கார்கோ ஹேண்டில் ஓகேயா அண்ட் இது நமக்கு வந்து சென்னைக்கும் சென்னை போட்டுக்கும் அண்ட் கொல்கத்தா போட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனாலே நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து ரொம்பவே அதிகமாக நடக்கக்கூடிய இடம் தென் மே மேஜர் ட்ரேட் ப்ராடக்ட்ஸ் லைக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் அயன் ஓர் கோல் அலுமினா அண்ட் ஆயில் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து நிறைய இங்கே வந்து நடக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒரிசாவில் உள்ள பேரட்விப் போர்ட் ஸோ ஒரிசாவோட பேரடிப் லோக் போர்ட் லொக்கேஷன் பாருங்கள் அண்ட் இட் கம்ஸ் அண்ட் அ பார்டிப் போர்ட் ட்ரஸ்ட் பிபிடி ஓகேயா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மகாநதி ரிவர் வந்து கான்ஃப்ளுவன்ஸ் ஆகிற இடம் மகாநதி ரிவரோட இங்கே இருக்கும் ஸோ மகாநதி ரிவர் சுச்சுவேட் ஆகியிருக்கிற இடத்துல வந்து ஒரிசாவோட பேரடிப் போர்ட் வந்து இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லைக் நமக்கு வந்து நேச்சுரல் டீப் வாட்டர் போர்ட் நமக்கு வந்து ஈஸ்ட் கோஸ்ட் சைடு இருக்கிற டீப் வாட்டர் போர்ட் வந்து இந்த பேரடிப் போர்ட் அப்படின்றது தென் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் அலுமினியம் அயன் ஓர் வந்து மேஜர் எக்ஸ்போர்ட்டாக இங்கே இருக்கு எஸ்பெஷலி டு ஜப்பான் ஸோ லாஸ்ட் பட் நாட் தீஸ்ட் இப்போ வந்து ஹால்டியா போர்ட் பற்றி பார்க்கப் இது வந்து நமக்கு கொல்கத்தா போர்ட் தான் இதில் தான் நம்ம முன்னாடி வீடியோ பிகினிங்லேயே பார்த்தோம் ஸோ டூ டாக் சிஸ்டம்ஸ் இருக்கு ஸோ இட் இஸ் த ஒன்லி போர்ட் டு ஹேவ் டூ டாக் சிஸ்டம்ஸ் கொல்கத்தா டாக் அண்ட் ஹால்டியா டாக் சிஸ்டம் ஓகேயா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஒன்லி ரிவர் அண்ட் போர்ட் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபுல்லாக சீ கோஸ்ட் அந்த கோஸ்டல் லைனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் பட் இது வந்து ஹூக்லி ரிவர் இருக்கு இல்லையா ஹூக்லி ரிவரோட ஈஸ்டர்ன் பேங்கில் இருக்கிறது தான் இந்த கொல்கட்டா டாக் சிஸ்டம் அண்ட் ஹூக்லி ரிவருக்கு வெஸ்டர்ன் பேங்க்கில் வர்றது இந்த ஹால்டியா டாக் சிஸ்டம் ஸோ இட் இஸ் த ஒன்லி ரிவர் இன் போர்ட் ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அதோட லொக்கேஷன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் லைக் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லே டாப் மோஸ்ட்ல இருக்கு கரெக்டாக ஸோ இட் இஸ் த கேட்வே டு ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் ஸோ கேட்வே ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹால்டியா போர்ட் கொல்கத்தா போர்ட் சிஸ்டம் அண்ட் இங்கே வந்து ஜூன் அண்ட் இது எல்லாமே எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் யூனியன் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் ஸோ நம்ம மேஜர் சீ போர்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டோம் எக்ஸப்ட் எண்ணூர் போர்ட் எண்ணூர் போர்ட் வந்து நமக்கு சென்னையில் தான் இருக்குது ஸோ லைக் சென்னை போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸில் எண்ணூர் போர்ட் இருக்குது அண்ட் இது தான் வந்து ஃபர்ஸ்ட் கார்பரட்டைஸ்ட் போர்ட் அதாவது கார்ப்ரேட் ஹேண்டில் பண்ண ஃபர்ஸ்ட் போர்ட் ஓகேயா ஸோ இது வந்து நமக்கு ட்ரேடிங் ஐட்டம்ஸ் இங்கே என்னெல்லாம் வந்து ஐட்டம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓர் கோல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல்ஸ் தெர்மல் கோல் இதெல்லாம் வந்து மேஜர் ஐட்டம்ஸ் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆல்சோ லைக் நமக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ல இருக்கும் சென்னை போர்ட் இஸ் அதர்வைஸ் நோன் இஸ் காமராஜர் போர்ட் ஸோ இதோ சென்னை போர்ட் ட்ரஸ்ட் வந்து காமராஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஸோ உங்களுக்கு இதில் இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப வெரி க்ளோஸ் டு சென்னை போர்ட் தான் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் தான் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ நம்ம மேஜர் சீ போர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சீ போர்ட்ஸ் வந்து யார் மேனேஜ் பண்ணுவா அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே தான் வரும் அண்டர் விச் ஆக்ட் மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி சாரி சிக்ஸ்டி த்ரீ அண்ட் இன்னொரு ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் ஸோ இந்த இண்டியன் போர்ட் ஆக்ட் கீழே தான் வந்து நம்ம வந்து போர்ட்ஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அண்ட் மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் உங்களுக்கே தெரியும் போர்ட் ட்ரஸ்ட்டோட ஆக்ட்டு தென் மைனர் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா நான் மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மேரிடைம் போர்ட்ஸ் அது கீழே வரும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மேரிடைம் போர்ட்ஸ் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க ஸோ இருக்கிற இங்கே இருக்கிற லெவன் சாரி டுவெல் போர்ட்ஸில் லெவன் போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் வரும் எக்ஸப்ட் எண்ணூர் போர்ட் ஏன் அப்படின்னா எண்ணூர் போர்ட் நம்ம கார்பரேட்டைஸ் போர்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ இட் வில் கம் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ எண்ணூர் போர்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கீழே வரும் ஓகே காய்ஸ் தட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங்